ஆனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் மெதுவடை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். நான் ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்ச உளுந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி கம்மியாக தெளித்து நல்லா பந்து போல் அந்த சைஸ்க்கு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா தண்ணி தெளித்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ கறிவேப்பிலையே சின்ன இன்றைக்கி மெது வடையை வந்து நம்ம வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் சேர்த்து மெது வடை செஞ்சுக்கலாம். கறிவேப்பிலையே சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு கொஞ்சம் தேவையானாலும் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு துளி குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கேப்பா உப்பு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுக்கு தேவையோ கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிட்டேன். இப்போ வடையை நம்ம தட்டி போட்டுடலாம். தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு நம்மளுக்கு எந்த தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வடை சேவையோ அந்த சைஸுக்கு நல்லா கையிலே இப்படி பண்ணி போட்டுடலாம். ஒரு வடையாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாது இருக்க ஒரு வடைக்கும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க. இப்போது வடை நல்லா வெந்த பிறகு ஒரு பக்கம் ஒரு மாற்றி திருப்பி நம்ம எடுத்துடலாம். இப்போது வடை நல்லா ஒரு பக்கம் செவந்து வருதுப்பா, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வடை நல்லா வெந்துடுச்சுப்பா, ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டாச்சு. நம்ம இப்போ வடை எடுத்துடலாம். மெது வடை மிளகு வடை ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு, பொங்கலுக்கு, பூரிக்கு அது கூடலாம் நம்ம மெதுவடையை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.